ஏழாம் பயணமாக அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு டெக்சாஸ் மாகாணத்தின் ஹவுஸ்டன் விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் 7 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் அமெரிக்காவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அமெரிக்கா செல்லும் வழியில் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சென்ற விமானம் சுமார் 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. அப்போது விமானத்திலிருந்து இறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை ஜெர்மன் நாட்டிற்கான இந்திய தூதர் முக்தா தோமர், தூதரக அதிகாரி பிரதீபா பார்க்கர் ஆகியோர் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் விமானம் அமெரிக்காவின் ஹவுஸ்டன் நகருக்கு புறப்பட்டது. இந்த நிலையில் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹவுஸ்டன் நகருக்கு சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே டெக்சாஸில் இன்று நடைபெறும் ஹப்டி நிகழ்ச்சியில் பங்கேற்று அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். சுமார் 50,000 பேர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் கலந்து கொள்ள உள்ளார். மோடி வருகை பற்றி பேசிய ஹவுஸ்டன் நகர மேயர், பிரதமர் மோடியின் அமெரிக்க வருகையால் இரு நாடுகளிடையே எரிசக்தி மற்றும் வர்த்தக உடன்பாடு வலுவடையும் என தெரிவித்திருக்கிறார்.